பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புல மாணவன் தோல்வி அடைந்த உடனே அந்த தோல்வியை தாங்க முடியாம மாணவன் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போறான். அனிதா அதாவது மிக சிறப்பா படித்த அந்த குழந்தை மருத்துவர் ஆக வேண்டும் என்று கனவோட படித்த அந்த குழந்தைய வந்து அது தற்கொலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குழந்தையுடைய கனவை வந்து இவங்க கொலை பண்ணிருக்காங்க. தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக மாணவர் பாசறை முன்னெடுக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை வந்து திரும்ப பெற சொல்லி தமிழ்நாடு முழுக்க பதாகை ஏந்தி நாம் தமிழர் கட்சி தங்களது எதிர்ப்புகளை வந்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நாங்கள் திண்டிவன தொகுதி சார்பாக பல்வேறு பகுதிகளிலிருந்து எங்களது இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து எங்களது கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது குலக்கல்வி திட்டத்தை வந்து இந்தியாவில் வந்து அமல்படுத்தணும் என்ற அடிப்படையில் தான் இவங்க இந்த கல்விக் கொள்கையை இங்கே கொண்டு வர இவங்க துடிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரோ அந்த வேலை தான் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆரிய கோட்பாடை வந்து நமக்குள்ள விதைக்க பார்த்தாங்க. வர்ணாசிரம தத்துவத்தை வந்து நம் மீது வந்து திணிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த வர்ணாசிரம தர்ம கொள்கையை வந்து நம் மீது திணிப்பதற்கான வேலைகளில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து ஈடுபடுறாங்க. அதே போல ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகள்லாம் பொது தேர்வு வைக்கிறாங்க. பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புல மாணவன் தோல்வி அடைந்த உடனே அந்த தோல்வியை தாங்க முடியாம மாணவன் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போறான். அப்ப இவன் ஐந்தாவதுல எட்டாவதுல இவன் பொது தேர்வு வைக்கும் போது அந்த மாணவர்கள் வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில அந்த மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் படிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இந்த கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்துவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீட்டை கொண்டு வந்து அனிதா அதாவது மிகச்சிறப்பா படித்த அந்த குழந்தை மருத்துவர் ஆக வேண்டும் என்று கனவோட படித்த அந்த குழந்தைய வந்து அது தற்கொலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குழந்தையுடைய கனவை வந்து இவங்க கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது இந்த நீட்டு தேர்வை விட மிக மிக கொடுமையான ஒரு திட்டத்தை வந்து நம்ம நாட்டில் வந்து அமல்படுத்துவதற்கு இந்த பாசிச பாஜக அரசு வந்து முயற்சி செய்கிறது. அதே போல முன்பெல்லாம் தமிழர்கள் வந்து இந்திய படிக்கணும் இந்திய திணிக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க. இப்ப மறைமுகமா வந்து இந்திய திணிப்பதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது செத்துப்போன ஒரு மொழி சமஸ்கிருத மொழியை வந்து காப்பாற்றுவதற்கு வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து இப்படி துடிக்கிறாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்னா எங்களது தமிழ் மொழி வந்து செத்து கொண்டு இருக்கிறது. அந்த மொழியை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கு. இவன் ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வருவான். அந்த பாடத்திட்டத்துல வந்து தமிழனுடைய வரலாறு இருக்காது. வீரன்னா சிவாஜின்னுவான், அப்புறம் இன்னொரு வீரன்னா ஜான்சிராணின்னுவான். அப்ப ஜான்சிராணிக்கு முன்பே வேலு நாச்சியர் வந்து இந்த நிலத்துல வந்து வீரத்தோடு வாழ்ந்தாங்க. அப்ப பூலித்தேவன் மருதுபாண்டியன் தீரன் சின்னமலை இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் திட்டமிட்டு மறைப்பான். இந்த வேலையை தான் இவன் செய்து வருகிறான். அதனாலதான் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த திட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சி நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை இந்த தளத்துல நாங்க முன்வைக்கிறோம். இதனை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.